அனைவருக்கும் வணக்கம். நம்மோடு பல அரசியல் கருத்துக்களை பேசுவதற்கு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு ஆர் கே ராதாகிருஷ்ணன் இருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாடு அரசியல் களம் தெற்கு பகுதியில என்ன நடக்குது அப்படின்றத எக்ஸ்டென்சிவா எக்ஸ்க்ளூசிவா நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். இன்னைக்கு வடக்கு பக்கம், வடக்கு மண்டலம், கொங்கு மண்டலத்தை பத்தி பேசலான் இருக்கோம். கடந்த சட்டமன்ற தேர்தலப்போ அதிமுகவின் கோட்டையா அது திகழுது. அந்த பகுதிகளில் திமுகவால குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்ற முடியவில்லை. அந்த பகுதியோட திமுகவின் தளபதியாக, திமுகவின் ஒரு முகமாக இருந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியும் வந்து இப்ப கைது செய்யப்பட்டு உள்ள இருக்கிறாரு. இப்போ அந்த இடத்துல திமுகவால அவங்களோட அந்த ஆளுமையை நிரூபிக்க முடியுமா? கொங்கு மண்டலத்தில் திமுக தங்களுடைய பலத்தை காட்டுமா? இல்லை கொங்கு மண்டலம் பாஜகவின் கோட்டையாக திகழ்கிறது, நாங்க கமலஹாசனே இங்க தோக்கடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க, அந்த பகுதியில பாஜக தான் மீண்டும் தங்களுடைய அந்த பலத்தை நிரூபிக்குமா? முதல்ல கோயம்புத்தூர் எப்படி சார் இருக்கு பலம்? கோயம்புத்தூர் வந்து நல்லா இருக்குங்க. நீங்க நினைக்கிற மாதிரி வந்து நீங்க சொல்ற ஆளெல்லாம் ஜெயிக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒன்னும் அதிமுக இல்லைன்னா திமுக இது ரெண்டுல தானே நிக்கும். அதை தாண்டி இன்னொரு கட்சிக்கு போகாதுங்க. இது நீங்க வந்து நீங்க டெல்லியில போய் நாயுடா சேனல்ல பாத்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா வந்து இப்போ வந்து நாயுடா சேனல் ஜெயிச்சிட்டாருங்க. ஆக்சுவலா நம்மளுடைய இவரு அண்ணாமலை பாஜக தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்று விட்டார். வடக்கு மீடியா வந்துருச்சுங்க, அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சுங்க. இந்த பெரிய பெரிய ஆளுகள்லாம் வந்தாங்க இங்க, ராஜீவ் சர்தாசாயி, இந்த வீர ராகவ், இவர்கள்லாம் வந்து வந்து யார பேட்டி எடுக்கானு பாத்தீங்கன்னா இவர் தானுங்க. அண்ணாமலை வந்து பேட்டி கட்டி எல்லாம் போயிட்டானுங்க. அதனால வந்து இப்போ அவர் ஜெயிச்சிட்டாருங்க. அது நாயுடா சேனலை பொறுத்தவரை அவர் ஜெயிச்சிட்டாருங்க. அதே மாதிரி சோசியல் மீடியாலும் பெரிய ஒரு திருமணம் நடந்துட்டு இருந்துங்க. சோசியல் மீடியாலையும் பெரிய விக்ட்ரிங்க. அண்ணாமலை பொறுத்தவரை இந்த மாதிரி ஒரு வாய்ப்பே வராதுங்க. அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து வெற்றி பெற்றாருங்க. அதன் பிறகுதானுங்க நம்ம வந்து சிங்கை வந்து உள்ள வர்றாருங்க சோசியல் மீடியாவுக்குள்ளால. சோசியல் மீடியாவுக்குள்ள உள்ள வந்த உடனே அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என்னை பத்தி தவறா வந்து பேசியிருக்காரு, அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு, எங்க அப்பா வந்து நான் 11 வயசு ஆகும்போது நான் மறந்து விட்டாரு, அதன் பிறகு நான் கஷ்டப்பட்டுதானுங்க நாங்க வந்தேன் இல்லை, இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவா வந்து நம்மளுடைய நான் பேசுற இந்த பாஷையிலயே வந்து அவரும் பேசிட்டாருங்க. இப்போ வந்து அங்க ஒரு ஃபைட்டு நடந்தா கூட அதுல வந்து அதுலயும் அண்ணாமலை வந்து சூப்பரா ஜெயிச்சாருங்க. ஆனா நீங்க அது களத்து நீங்க பாத்தீங்கன்னா அங்க வந்து ராஜ்குமார் தென்படுறாரு, சிங்கே தென்படுறாருங்க, அண்ணாமலை வந்து பல இடங்கள்ல வந்து தென்படலைங்க. இதுதானுங்க உண்மையா இருக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரை. சார், கோயம்புத்தூர் பாஷையில இப்படி பொழந்து கட்டிருக்கீங்க, அது வந்து அது ஓகே சார். ஆனா உண்மையிலே கள நிலவரத்தின் படி நீங்கள் சொல்லும் கூற்றுகளின் படி பார்க்கும்போது இவ்வளவு பெரிய ஆளுமையாக நார்தன் மீடியா ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய தெற்கு மீடியா அவரை புறக்கணிச்சிருச்சுன்ற விமர்சனத்தையும் வந்து தமிழ்நாடு பாஜக பல நாட்களா முன் வச்சுட்டு இருக்காங்க. அப்ப நார்தன் மீடியா கண்ணில் படுற அந்த பாசிட்டிவான எந்த விஷயமுமே சதர்ன் மீடியா கண்ணில் படவே இல்லையா சார்? அவ்வளவு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு தமிழ்நாடு பாஜகவின் தலைவர் வந்து அவ்வளவு லேசுப்பட்ட ஆள் இல்லைங்க சார். அப்ப அவருக்கான அந்த வாய்ப்பே இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னொன்னு, கமலஹாசன் போன்ற ஒரு முகத்தை வந்து தோற்கடித்திருக்கிறோம் என்ற பின்புலத்தை வேற ஏற்கனவே அவங்க வச்சிட்டு இருக்காங்க. அப்போ கோவையை வந்து அண்ணாமலை போட்டியில இல்லைன்னு சொல்ல வரீங்களா, இல்ல போட்டியில இருக்கிறாரு ஆனா அவங்க சொல்ற அளவுக்கு போட்டியில இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அண்ணாமலை வந்து மீடியால இருக்காரு ஆனா போட்டியில கிடையாது. இதுதான் உண்மை நிலையங்க இருக்குது அங்க. சி, இப்ப கோயம்புத்தூரை பொறுத்தவரை வந்து நீங்க ஓரளவுக்கு கம்யூனல் டிவைட் வந்து அங்க கொண்டு வந்துட்டோம். அதனாலதான் இப்ப ஏன் கரூர்ல நிக்கல அண்ணாமல? ஊர் கரூர் தானே, அங்க நின்றுக்க வேண்டியது தானே, ஏன் நிக்கல? அதுக்கு அவரே ஒரு விளக்கம் சொல்றாரு. இப்ப ஜெயிலுக்குள்ளால் இருந்து கொண்டு செந்தில் பாலாஜி வந்து இங்க இயக்கி கொண்டிருக்கிறார் என்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு ட்ரூத்தை வந்து வெளியிடுறாரு பாருங்களேன். அதாவது ஜெயில இருந்தா கூட அதுவும் ஒரு ஓபன் ஹார்ட் சர்ஜரி முடிந்து ஈடியினுடைய இந்த நசுக்களுக்கு இடையில வந்து ஏறத்தால செத்து பழச்சுக்கின்ற ஒரு மனுஷன் வந்து எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஒரு தைரியம் வந்து ஒரு அண்ணாமலை கிடையாது. அதனாலதான் கரூர் நிக்கல, அதனாலதான் கோயம்புத்தூர்ல வந்து நிக்கிறாரு. கோயம்புத்தூர்லாம் கம்யூனல் டிவைட்ல வந்து நிச்சயமாக இந்த இஸ்லாமியர்கள் அங்கங்க வந்து பாம்பு அடிக்கும் இல்லையா, அதனால இந்த இஸ்லாமியர்கள் இதுன்னு இருக்கு அந்த டிவைட் இருக்கிறதுனால நமக்கு வந்து ஒரு ஒரு வாக்கு வங்கி அங்க இருக்கு. ஒன்னு, ரெண்டாவது வாக்கு வங்கி கவர்னருடைய வாக்கு வங்கி, இதுல ரெண்டுலையும் சேர்ந்து வந்ததுன்னா நம்ம வந்து ஓரளவுக்கு ஈடுபடுத்தலான்ற ஒரு இதுதான் அங்க போனாரு. ஆனா இதை இப்ப வந்து எதனால செந்தில் பாலாஜி வந்து உள்ள வச்சிருக்காருன்ற அந்த கேள்வி வந்து மக்கள் வந்து எழுப்புவார்கள். செந்தில் பாலாஜி ஒன்றும் பெரிய ஒரு வரவேற்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அவரை விசுவாசித்து கொண்டு அவருக்கு நம்பிக்கை இருக்கின்ற பல நபர்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறாங்க.
அந்த நபர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு கேஸினுடைய டீட்டெயில்ஸ் தெரியும். அவர்கள் நினைக்கிறார்கள் எப்படி ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலை பிடிச்சு வச்சிருக்காங்களோ, எப்படி ஒரு மணிஷ் சிசோதியை பிடிச்சிருக்காங்களோ, எப்படி ஒரு கவிதாவை பிடிச்சி உள்ள போட்டிருக்காங்களோ, ஒரு முகாந்திரமும் இல்லாமல் சும்மா இது மணி லாண்டரிங் என்ற ஒரு வழக்கை போட்டு தப்புன்னு பிடிச்சி உள்ள வந்து 8-10 மாசமா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் முன்னாடியே சொன்னேன், ஐ திங்க் ஜனவரிலயோ டிசம்பர்லயோ சொன்னேன், வந்து தேர்தலுக்கு பிறகுதான் 10ஆம் தேதி 9ஆம் தேதி வந்து தேர்தல் நடக்க போகுது, ஏப்ரல் 9ஆம் தேதி. அதன் பிறகு வந்து இவர் வந்து கோர்ட்டை மூவ் பண்ணா இமீடியட்டாக இவர் வந்து பெயில் கிடைக்க போகுது நான் சொல்றேன். நான் அதை இன்னைக்கும் சொல்றேன், நான் ஏப்ரல் 19ஆம் தேதிக்கு நிச்சயம் பிறகு இவர்களுக்கு பெயில் கிடைக்கும். அதாவது ஒருத்தனுக்கு வந்து முதுகுவலி என்று சொல்லி போய் நிக்கிறாங்க, இடி கேஸு பிஎம்எல்ஏ கேஸு போய் நிக்கிறாங்க. இடி சொல்லுது எனக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னு. இங்க ஒருத்தன் வந்து ஓபன் ஆர் சர்ஜரி முடிச்சுட்டு உட்காந்துருக்கான் அமைச்சர், அவனுக்கு வந்து எவ்வளவோ தேவைகள் இருக்கும் அந்த ஓபன் ஆர் சர்ஜரிக்கு பிறகு, இடி பெயில் ஒப்போஸ் பண்ணுவாமா? அப்போ அந்த அளவுக்கு உள்ள நசுக்கி இருக்கின்ற ஒரு மனிதர், ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஆக இருக்க முடியாத ஒரு மனிதரை வந்து பயப்பட்டு கரூர்ல இருந்து கோயம்புத்தூருக்கு ஓடி இருக்கிறார் என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அவர் விடுவாரா? அடுத்து அவருடைய ஒரு பிடித்தமான ஒரு நபரை கணபதி ராஜ்குமார் அங்கே நிறுத்தி வச்சிருக்கிறார், அவருக்கு என்னென்ன ஹெல்ப் தேவைப்படுதோ அந்த ஹெல்ப் எல்லாம் செய்து வச்சிருக்கிறார். அப்போ இதுதான் கோயம்புத்தூர்னுடைய கலைமா இருக்கிறது. அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா, வேலுமணி ஏறத்தால அன்புமணிக்கு அண்ணாமலைக்கு ஒரு கொஞ்சம் கோஆபரேட் பண்ற மாதிரி தான் என்ன எனக்கு அங்க தெரிஞ்சது. வேலுமணியினுடைய ஒர்க்கை நான் அங்க காணல. அவர் வந்து கட்சிக்கும் அதே மாதிரி சிங்கை ராமச்சந்திரனுக்கும் அவ்வளவு ஒத்துழைக்கலை என்றதான் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கிறது. இன்ஃபேக்ட் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர் கூட்டு பேசியிருக்கார்கள் என்றெல்லாம் அங்க இருக்கின்ற அதிமுக தொண்டர்கள் வந்து எங்கிட்ட சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எல்லாம் தெரியாது, அதை நீங்க கொஞ்சம் ஒர்க் பண்ணுங்க அவர் கொஞ்சம் இது பண்ணி கொடுக்கலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. அப்படி இருந்தால் கூட சிங்கை ராமச்சந்திரன் என்ற மனிதர் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களினுடைய மனதில் வந்து இடத்தை பிடித்திருக்கிறார். அவரு சோசியல் மீடியாலையும் இருக்கிறாரு, அவர் வந்து களத்திலையும் இருக்கிறாரு. இதுதான் முக்கியமான ஒரு வித்தியாசமாக பார்க்கிறேன். களத்துல இருக்க அது அதிமுகவுக்கு வந்து களப்பணி எப்படி ஆற்ற வேண்டும் என்று சொல்லி திமுகவுக்கு அது மிக தெளிவாக தெரியும். அதாவது ஒரு கான்ஸ்டுவன்சி என்ற அந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஒரு தொகுதி என்பது வந்து எங்க ஆரம்பிக்குது எங்க முடிகிறது என்றது நாம் சாதாரண மனிதர்களுக்கு தெரியாத விஷயமா இருக்கும். ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை திமுகவை பொறுத்தவரை எந்த ஸ்ட்ரீட் வந்து எங்க ஆரம்பிக்குது, இந்த தெருவினுடைய இந்த பகுதி வந்து இந்த தொகுதியில் வருதா அடுத்த தொகுதியில் வருதா என்ற விஷயங்கள்லாம் மிக தெளிவாக தெரியும். மக்களை பொறுத்தவரை தமிழக மக்களை பொறுத்தவரை நீங்க வந்து அங்க சென்று அந்த தெருவில் நின்று வாக்கு கேட்க வேண்டும், இல்லைன்னா வாக்களிக்க மாட்டான், எங்க வண்டி வந்து கேட்கல அப்படின்றவான். ஸோ அதற்காக உங்களுக்கு அந்த டைமென்ஷன்ஸ் கரெக்டாக தெரிய வேண்டும். முதல் பிரச்சனை இதுதான். பல இண்டிபெண்டன்ஸ் வந்து தோத்து போறதுக்கு காரணமே வந்து அவர்களுக்கு இந்த இந்த கம்ப்ளீட் இந்த என்டையர் பிக்சர் தெரியாது. எங்க வந்து எண்ட் ஆகுது, எங்க வந்து ஆரம்பிக்கிறது, எந்த எத்தனை தெருவுகள் இருக்கிறது. இதற்கு வந்து ஒரு எம்பி தொகுதி வந்து ஏறத்தாலும் 6 அசம்பிளி தொகுதி சேர்ந்த ஒரு இடமா இருக்கிறது. இந்த 6 அசம்பிளி தொகுதி என்பது நீங்க ஏறத்தால கோயம்புத்தூரை பொறுத்தவரை ஏறத்தாலும் ஒரு 14 லட்சம் வாக்குகள் இருக்கின்ற ஒரு பகுதியா இருக்கிறது. இந்த 14 லட்சம் வாக்குகள் வந்து ஏறத்தால ஒரு 2000 பூத்துன்னு வச்சுக்கங்களேன், ஒரு 2000 பூத்தினுடைய அந்த சுற்று நீங்க வர சென்று வர வேண்டும் என்றால் உங்களுக்கு ஏறத்தாழ ஒரு 100 நாட்கள் ஆகும். அந்த 100 நாட்கள் நமக்கு கிடையாது. 100 நாட்கள் கிடையாத ஒரு தருணத்துல வந்து நீங்க காத்தாலையும் சாயங்காலம் தான் நீங்க பிரச்சாரம் பண்ண முடியும். பயங்கர வெயில் அடித்துக் கொண்டிருக்கிறது. அது நிச்சயமாக 11 மணிக்கு பிறகு வந்து ஒரு 3 மணி 4 மணி மட்டும் நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அப்ப இதுக்கு நடுவுல வந்து நீங்க எல்லா இது மேனேஜ் பண்ணும். இதுதான் எலெக்ஷன் மேனேஜ்மெண்ட் சொல்றது. இது வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு வந்து மிக தெளிவாக தெரிகின்ற விஷயமா இருக்கிறது. இது வந்து அந்த அளவுக்கு தமிழக பாஜகவுக்கு தெரியாது. ஏனென்றால் இப்பதான் அவர்கள் வந்து புதிதாக மேலே வந்து கொண்டிருக்கிறார்கள். வளர்ந்த கட்சி தான், அதை மாற்று கருத்து கிடையாது. பட் அப்படி இருந்தால் கூட ஒரு 3வது கட்சியினுடைய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இந்த வலு இருக்கிறதோ இது விஷயங்கள் தெரிகிறதோ அந்த அளவுக்கு இந்த கட்சிகளுக்கு தெரியாது. அதனால இது லூஸ் அவுட் என்பது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கிறது. அப்போ இந்த ரீச்சிங் த லாஸ்ட் ஓட்டர்ன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு நகரத்துல ஆனாலும் சரி ஒரு கிராமத்துல ஆனாலும் சரி மிக எளிதாகனா என்ன அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயமா இருக்கு. ஒரு திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மிக எளிதாக அவர்கள் வந்து இதெல்லாம் மேப் பண்ணக்கூட முடியுன்ற ஒரு விஷயமா இருக்கிறது. அவங்களோட சாலிடான கட்சி கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு, கிளை கட்டமைப்புகள் கிராமம் தோறும் இருக்கிறதும், ஏற்கனவே களத்தை சந்தித்த அனுபவமும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிறதுனால இந்த டோர் டு டோர் கேன்வாஸுங்கிற அந்த ஆர்கானிக்கா பண்ணக்கூடிய அந்த மெத்தட்ல அவங்களுக்கு சுணக்கம் ஏற்படாம எல்லார் வீட்டு கதவையும் தட்ட வாய்ப்பு இருக்கு. ஆனா இவங்களால தட்ட முடியாதுன்ற நிலைமையில இருக்கு. அப்படி எடுத்துக்கலாமா சார் ஓவரால்? இல்ல, டோர் டு டோர்னு சொல்லணும், கேண்டிடேட் போகணும், கேண்டிடேட் எல்லா தெருக்கும் போகணும், அவ்வளவுதான். இப்ப டோர் டு டோர் பாத்தீங்கன்னா அது பிஜேபி ரொம்ப எளிதாக நன்றாக செய்யும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா
இப்ப வந்து உங்களுக்கு தெரியும் இந்த தொகுதியில வந்து எவ்வளவு வீடுகள் இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்லிட்டா அப்பார்ட்மெண்ட்ல எல்லாம் இப்ப ரெண்டு முறை வந்து போயிட்டாங்க. பாஜகனுடைய தொண்டர்கள் வந்து ரெண்டு முறை சென்று இருக்காங்க. அப்ப அது என்னை பொறுத்தளவு வேஸ்ட் தான். நீங்க ஒரு முறை சென்றா போதும், ஒரு முறை சென்று உங்களுடைய விஷயங்களை வந்து நீங்க சொன்னால் போதும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி மக்கள் அது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீங்க வந்து ஒரு இப்ப சொசைட்டின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட் பிளாக்னு பாத்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கின்ற இடங்கள் வந்து சென்னையில் இருக்கிறது, பெங்களூர்ல இருக்கிறது, டெல்லியில் இருக்குது. இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வந்து கேண்டிடேட் வர வேண்டும் என்று அவர்கள் வந்து விரும்புவார்கள். நிர்மலா சீதாராமனை நம்ம பார்த்திருக்கேன் சவுத் பெங்களூர்ல வந்து அவர்கள் வந்து ஒரு இதுக்குள்ளாலே போய், அதாவது அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாலே போய் பிரச்சாரம் பண்ற இதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் சவுத் பெங்களூர்ல. ஆனால் அது வந்து இங்க தமிழ்நாட்டில் இன்னும் வரல. அதாவது நீங்க அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளால வந்து நீங்க பிரச்சாரம் பண்ணமெல்லாம் வரல. ஆனால் அதுக்கு நீங்க உங்க தொண்டர்களை அனுப்பினாலே போதும் என்று நான் கருதுகிறேன். அதை தாண்டி இருக்கின்ற விஷயம்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லா இடத்துலையும் நீங்க ரீச் ஆகணும். உங்களுடைய அந்த மெசேஜ் என்பது ரீச் ஆகணும். அதற்கு அப்கோர்ஸ் சோசியல் மீடியா வந்து ஒரு மிடில் கிளாஸ் ரீச் பண்றதுக்கு ஒரு டூலா இருக்கலாம். ஆனால் நடுத்தர வர்க்கங்களையோ இல்லை என்றால் கீழே இருக்கின்ற விவசாயிகளையோ இல்லை என்றால் தினக்கூலிகளையோ நீங்க சந்திக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அவருடைய இடத்துல போய் நிக்க வேண்டாம் வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது. அது கேண்டிடேட் செய்யத்தான் வேண்டும். சார், இப்ப கோயம்புத்தூரை தாண்டி அப்படியே பக்கத்துல வரோம்னா, இந்த கிருஷ்ணகிரி பல வேட்பாளர்களோடு சேர்த்து இந்த வீரப்பனுடைய மகளும் வந்து ஒரு முக்கிய வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி களம் இறக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கான வாய்ப்புங்கிற விஷயத்தை தாண்டி அவங்க போட்டியில ஒரு முக்கிய பங்கா இருப்பாங்களா சார்? அவங்க ஒரு ஓட்டை கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் ஓட்டை பிரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நாம் தமிழர் கட்சிக்கு அந்த தொகுதியை பொறுத்தவரை, கிருஷ்ணகிரியை பொறுத்தவரை? இல்லை, கிருஷ்ணகிரியை பொறுத்தவரை வந்து இப்ப முன்னாடி அங்கத்த எம்பிங்கிறது நம்ம செல்லகுமார். செல்லகுமார் அந்த அளவுக்கு நன்றாக செய்யவில்லை என்ற ஒரு இது அவர் மேல இருந்தது. அதனாலதான் அங்க வந்து கேண்டிடேட் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலையே வந்து ஏற்படுது. அதன் பிறகு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது அதாவது கேண்டிடேட்ஸ் எத்தனை கேண்டிடேட்ஸ் வேணா வரலாங்க, அதுல ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அந்த கேண்டிடேட்ஸ் பொறுத்தவரை வந்து நீங்க நல்லவரா கெட்டவரா என்றெல்லாம் யாரும் பாக்குறது கிடையாது. எல்லாத்துமேலையும் பல நபர்கள் மேல கேஸ் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் இப்ப வந்து முக்கியமாக நீங்க ஒரு கட்சியில பணியில் ஈடுபடும் போது நீங்க வந்து போராட்டங்கள் நடத்த வேண்டியதா இருக்கும். அந்த போராட்டங்கள் நடத்தும் போது நிச்சயமாக நீங்க வந்து ஏதோ ஒரு கேஸ் வந்து உங்க மேல வரத்தான் செய்யும். இஃப் யுவர் அந்த அளவுக்கு நீங்க வந்து ஈடுபாடோடு நீங்க வந்து ஒரு இடத்துல வேலை பண்ணீங்கன்னா நீங்க வந்து மக்கள் போராட்டங்கள்ல வந்து நீங்க ஈடுபடாம இருக்கவே முடியாது என்பதுதான் ஒரு உண்மை நிலையா இருக்கிறது. ஆனால் இது வீரப்பனுடைய மகள் நிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அது வந்து என்ன, அது இது இந்த காரணம் கிடையாது. அதாவது மக்களுக்காக போராடி அதனால வருகின்ற பிரச்சனை என்று நாம் அதை வந்து நிச்சயமாக பார்க்க முடியாது. இப்ப மறுபடியும் காங்கிரஸினுடைய கே கோபிநாத் வந்து ஃபைல் பண்ணியிருக்காரு, நாமினேஷன் ஃபைல் பண்ணியிருக்காரு என்றால் அது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயமா இருக்கிறது. கோபிநாத் என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, கலெக்டரேட்ல போய் ஃபைல் பண்ணும்போது, ஐ திங்க் மார்ச் 25 நினைக்கிறேன், ஃபைல் பண்ணும்போது அவருடைய குடும்பம் மட்டும்தான் இருக்கு, வேற யாருமே கிடையாது. கட்சிக்காரன் கிடையாது, திமுக காரன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது ஏன்னு பாத்தீங்கன்னா வரணும் கிடையாது, இவரை மாத்திருவாங்களோ என்ற அந்த பயம் அவருக்கு இருந்தது. அதனால யாருகிட்டையும் சொல்லாம போயிட்டு அங்க வந்து ஃபைல் பண்ணிட்டாரு. அது சொல்லாம ஃபைல் பண்ணுன்னா என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, அதன் பிறகுதான் திமுக காரனுக்கே தெரிய வருது, ஐ வந்தாலும் போய் ஃபைல் பண்ணிட்டாருன்ட்டு. அது என்ன பிரச்சனை பாத்தீங்கன்னா, செல்லகுமார் வந்து டெல்லியில் உட்காந்துருந்தாரு. இது எப்படியாச்சும் இந்த கேண்டிடேட்டை மாதிரி நானே வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தார். செல்லகுமார் வந்து கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிற நபரா இருக்கிறார். முன்னாடி அவர் அங்க டெல்லியில கொஞ்சம் செல்வாக்கு இருக்கிறவர், ஐ திங்க் ராகுல் காந்திக்கு கூட அவர் நெருக்கமா இருக்கிற நபரா தான் இருக்கிறான்னு கருதுறேன். அப்ப அந்த ஒரு நிலையில வந்துதான் கோபிநாத் என்ன பண்றாரு, யாருக்குமே சொல்லாம போய் நான் வந்து ஃபைல் பண்ணிடலான்னு ஃபைல் பண்ணார். அதனால இப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு சின்ன ஒரு என்ன பண்ண திமுகவுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு அவங்க நினைக்கிறாங்க, என்னப்பா அது நம்ம கூட என்ன கூட அவர் மதிக்காம போயிட்டானே அப்படின்னு மாவட்ட செயலாளருக்கு ஒரு பெரிய ஒரு வருத்தம் இருக்கிறது. அதாவது என்னை நம்பாமல் தானே நீ அங்க போயிருக்க என்ற அந்த ஒரு பிரச்சனை நிச்சயமா இருக்கிறது. அதை இன்னமும் கடக்கவில்லை என்றுதான் நான் காண்கிறேன். ஒரு பெரிய ஒரு காம்படிஷன் இருக்கிறதா கிடையாது. திமுகவை பொறுத்தவரை வந்து நிச்சயமா திமுக ஜெயிக்கக்கூடிய, ஐ மீன் காங்கிரஸ் ஜெயிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது. திமுக ஒத்துழைத்துக் கொண்டிருக்கிறதா இருக்கிறது. அப்படி இருந்தால் கூட ஒரு 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 சின்ன ஒரு மனசுக்குள்ளால் அந்த குமரல் இருக்கத்தான் செய்யும். அது இவர் தான் சரி செய்ய வேண்டும். இவர் போய் பார்த்திருக்காரு, பேசியிருக்காரு, எல்லாம் உண்மைதான். அதை தாண்டி ஒரு பெரிய ஒரு இப்போ வந்து என்ன செய்யணுமோ அது மட்டும் செய்து கொண்டிருக்கிறாருன்றதான். மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் திமுகவை பொறுத்தவரை வந்து என்னப்பா நம்மளை கூட அவர் வந்து ஹீ டிட் டேக் அஸ் இன்டு கான்ஃபிடன்ஸ், அந்த போய் மனு தாக்கல் செய்யணும், அது முடிஞ்சிரும்னு பார்த்தோம். ஆனா 10 நாளுக்கு பிறகு கூட அது முடியாத ஒரு சூழ்நிலை தான் பார்த்துட்டு இருக்கோம்.
அது எப்படி நீங்க செய்ய முடியும்ன்ற அந்த இது கேள்வி வந்து மறுபடியும் வந்து கொண்டுதான் இருக்கு. அடிக்கடி வந்து அந்த வந்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாருன்னு நான் கருதுகிறேன். அதை தாண்டி அப்கோர்ஸ் இங்கிருக்கின்ற இங்கிருந்து வருகின்ற அந்த அழுத்தங்கள், சென்னையிலிருந்து வருகின்ற அழுத்தங்கள் இருக்கிறது. அந்த சென்னையிலிருந்து வருகின்ற அழுத்தங்கள்னால திமுகவினர்கள் ஓரளவுக்கு வேலை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள்.